வணக்கம், வாழ்க வளமுடன். அக்பன் ஷாப் பத்மாரசு. நிறைய முத்ராஸ் நான் போட்டிருந்திருக்கேன், பஞ்சபூத முத்ராஸ், அதுக்கப்புறம் ஹார்ட் முத்ரா, பிராண முத்ரா எல்லாமே. ஸோ இந்த முத்ரா வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு முத்ரா. இது வந்து உத்தர போதினி முத்ரா, இதோட பேர். இது வந்து நம்ம உடம்புல இருக்க ஈச் அண்ட் எவ்ரி செல்ல எல்லா செல்ஸையும் வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு முத்ரா. இது கேன்சர் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லா இதை பண்ணி நல்ல ரிசல்ட் இது பண்ணிகிட்ருக்காங்க, எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே டெய்லி டெய்லியுமே நம்ம செல்ஸு நல்லா வந்துட்டு ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ இந்த முத்ரா வந்து 15 நிமிஷம் பண்ணணும். நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும். மார்னிங் பண்ணால் ரொம்ப நல்லது, டைமே இல்லைன்றவங்க அட்லீஸ்ட் வந்து ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க. இது எம்டி ஸ்டமக்கில் பண்ணால் தான் அது ரிசல்ட் இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம நீங்கள் சுகாசனத்தில் உட்காந்தாலும் உட்காந்துக்கலாம், இல்லை வஜ்ராசனம், இல்லை சேரில் தான் என்னால் உட்கார முடியும். கால் பதியாக இருக்கணும், முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் முத்ராஸ் எப்படி பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்ப சிம்பிள். இந்த முத்ரா எப்படின்னு பண்ணி காட்டுறேன். சுண்டு விரல், இது மூணு விரலையும் இப்படி பண்ணிடணும். இந்த ஆட்காட்டி விரல் மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கட்டை விரல் ரெண்டையும் இது பண்ணிட்டு கட்டை விரல் வந்து நமக்கு இப்படி செஸ்ட்டுக்கு நேராக இப்படி இருக்கணும், செஸ்ட்டுக்கு நோக்கி இருக்கணும். இதயத்துக்கு நேராக இப்படி இருக்கணும். இந்த ரெண்டு விரல் இப்படி இருக்கணும். ஸோ இதை கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக விடணும். இது மாதிரி வந்து 15 நிமிஷத்தில் எத்தனை தடவை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க, அலாரம் வச்சுட்டு 15 நிமிஷத்தில் இதுதான் ப்ரொசீஜர். வச்சுட்டு நல்லா ஸ்லோ நல்லா எடுங்க, உள்மூச்சு நல்லா இழுத்துட்டு ஸ்லோவாக அதை விட்டுட்டு மறுபடியும் மூச்சு எடுத்து விடுங்க. இது மாதிரி எத்தனை தடவை பண்ண முடியுமோ பண்ணுங்கள். பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க, உங்களோட செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு புத்துயிர் பெற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த முத்ரா வந்து ரொம்ப சிம்பிள். குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே சொல்லிக் கொடுங்க. அவங்களாம் ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும். மற்ற பெரியவங்களாம் 15 நிமிஷம் குறைஞ்சது இந்த முத்ரா பண்ணும்போது தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை பண்ணுங்கள். நமக்கு பெருசாக உடம்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். 15 நிமிஷம், 10 நிமிஷம் நம்ம டைம் தான் இதுக்கு ஒதுக்குறோம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். முதல்ல நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த உத்தரபோதினி முத்ரா வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.